ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லியோ டாக் ட்ரைனிங் அகாடமியில் வந்துட்டு ஒரு நாள் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டெய்லி ரொட்டீனை பற்றி தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டாக்ஸ் வந்து எந்த மாதிரி பார்த்துக்குறோம், என்னென்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்துட்டு டோட்டலாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போகலாம். காலையில் எந்திரிச்ச உடனே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸுக்கு வந்து குக் பண்ணுறது. ஸோ தேவையான அரிசி எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து தேவையான தண்ணியும் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் லைட்டாக மஞ்சப்பொடி ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு சிக்கன் எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் நம்ம ஆட் பண்ணணும். சிக்கனை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரீசர்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எவ்வளோ சிக்கன் நம்மளுக்கு வேணுமோ அதை எடுத்துட்டு அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாயில் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு சாப்பாடு ரெடி ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே பாயில் ஆயிடுச்சு சிக்கனு. ஸோ எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் வந்து எல்லாமே உள்ள அமைதியாக தான் இருந்தது. சரி ஓகே, அதுக்குள்ளே இன்னொரு வேலை இருக்குது, அதை போய் முடிச்சுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடு அப்புறம் எருமை இதெல்லாம் வந்து இருக்கிற இடம். ஸோ இவங்களை எடுத்து வெளியே விடணும் காலையிலேயே. ஒரு 6 மணிக்கு காலைல வந்ததையும் வந்துட்டு இவங்களை ஃபுல்லாக வெளியே விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கூட்டு போகணும். அதாவது எல்லாத்தையும் நம்ம தான் பிடிச்சி எடுத்துகிட்டு போகணும். 3 பேர்த்து கூட்டு போனால் அவங்க 2 பேர் கூடயே வந்துடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க இருந்த இடத்த வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். இவங்க இருந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தது. ஸோ இதை வந்து நம்ம தான் ஃபுல்லாக வந்துட்டு க்ளீன் பண்ணி முடிக்கணும். இது க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். க்ளீன் பண்ணி ஃபுல்லாக முடித்தாச்சு. ஸோ இதை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 1/2 hour மேலேயே ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து அடுத்து பார்த்திங்கன்னா கேஜஸ் எல்லாம் க்ளீன் பண்ண போகணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா லைசால் வந்து ஊற்றிருக்கோம். லைசாலில் வந்துட்டு வாட்டர் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு எல்லா டாக்ஸோட கேஜஸும் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விடணும். ஸோ அடுத்து வந்து அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அடுத்த ஒர்க் அதுதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் லாப்ஸ் போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு கேஜ் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ அதை ஃபுல்லாக எடுத்து போடும்போது பார்த்திங்கன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் லாப்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு கேஜுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு லைசால் வந்து ஊற்றி ஃபுல்லாக நல்லா வந்து க்ளீன் பண்ணி விடணும். ஃபஸ்ட்டு வந்து லைசால் ஊற்றி ஒரு கேஜாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு எல்லா கேஜஸ்க்கும் வந்து லைசால் ஃபுல்லாக ஊற்றி எல்லாம் முடிச்சு க்ளீனிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டியூப் எடுத்து மோட்டர் ஆன் பண்ணி அந்த ப்ரெஷரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு கேஜுக்குள்ளே வந்துட்டு அந்த தண்ணியை வந்துட்டு ஃபோர்ஸாக அடிக்கணும். ஸோ அப்படி அடிக்கும் போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன முடியெல்லாம் அந்த சந்திலெல்லாம் சிக்கியிருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வாட்டரோட ஃபோர்ஸுக்கே வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வைக்கணும். ஸோ அங்கேருந்து சாப்பாடு ரெடியானது வந்துட்டு அங்கேருந்து இங்கே உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு உள்ளுக்குள்ளே வச்சு வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு பிரித்து பிரித்து கொடுத்துடலாம். அங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஆயிரும். அதனால் வந்துட்டு ஒன்றொன்றா எடுத்துகிட்டு இருக்கணும். அதனால் உள்ளுக்குள்ளேயே வந்து வச்சுட்டு கேட்டெல்லாம் லாக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டாக்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு நம்ம ஃபுட்டு வைக்கலாம். இவன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் வந்திருக்கான். ஸோ அதனால் வந்துட்டு ஃபுட் வெயிட் பண்ணுறது வந்துட்டு அவனுக்கு வந்து பழக்கியிருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு உட்கார வச்சிடணும். உட்கார வச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டை கீழே வச்சுட்டு நம்ம சொன்னதுக்கப்புறம் அவன் சாப்பிட்ற மாதிரி வந்துட்டு அவனை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கு. ஸோ அதை வந்து ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணால் தான் வந்துட்டு அவனுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். ஸோ அதனால் வந்து அவனை வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணி தான் ஃபுட்டு வச்சுட்ருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாஃபிக் ஃபுட்டு வைக்கிறோம். இவன் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் வந்துட்டு நம்ம அப்படியே எடுத்ததையும் போய் வச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவன் பப்பிக்கு வந்து ஃபுட் வைக்கணும். இவன் பேர் வந்து பப்பி. ஸோ இவன் வந்து தனியாக தான் விட முடியும். அதனால தான் வந்து இவனை லாக் பண்ணி வச்சுருந்தேன். எல்லா நேரம் அவுத்து விட்டேன் கட்டி. ஸோ அவனை வந்து வெளியே வச்சோம்னா சாப்பிட ஆரம்பிச்சிருவான். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கி. ஸோ வெளியே வச்சாலும் அவர் சாப்பிட மாட்டார். நேராக ஃபுட்டை வந்து உள்ளுக்குள்ளே வச்சால் தான் தலைவர் உள்ளே போய் தான் சாப்பிடுவார். ஏன்னா வந்துட்டு அப்படியே பழகிட்டார் தலை. ஏன்னா லேட்டாக சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படி பழகிட்டார். இவன் வந்து சிம்பா. ஸோ அடுத்து இவங்க 2 பேர் எல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து பென்சோ. பென்சோவுக்கு வந்து என்னென்னா இவனையும் தனியாக தான் விடணும். ஏன்னா இவனும் மற்ற டாக்ஸ் கூட எந்த டாக் கூட அட்டாச் ஆக மாட்டான். திடீர்னு கழிச்சு வச்சுருவான். அடுத்து இவ தான் ஃபிபி. ஃபிபி வந்து பார்த்திங்கன்னா தனியாக விட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இவன் எப்போ எப்படி இருப்பான்னே சொல்ல முடியாது. திடீர் திடீர்னு வந்துட்டு ஒரு மாதிரி மூட் ஸ்விங்கிலேயே இருப்பாள். அவள் திடீர்னு ஒரு மூடில் இருப்பா, திடீர்னு இன்னொரு மூடுக்கு போயிடுவாள், திடீர்னு கடிக்க ஆரம்பிச்சிருவா, திடீர்னு விளையாடுவா. ஸோ மற்ற டாக்ஸ் கூட மட்டும்தான் அப்படி, ஹியூமன்ஸ் கூட வந்து அப்படி கிடையாது. இவங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெசல்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணணும். ஸோ அதுவும் வந்து டைம் லாப்ஸ் தான் போட்டிருக்கேன். ஏன்னு பார்த்திங்கன்னா அது வாஷ் பண்ணி முடிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் டைம் லாப்ஸே போட்டு விட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா காலையில் இந்த வேலை இதோட முடிஞ்சது. இது வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் ஒரு 12:30 அந்த மாதிரி டைம் இருக்கும். ஸோ அந்த டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா டாக்ஸும் வந்துட்டு விளையாட வைக்கணும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் ஆன மாதிரி இருக்கும், ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக விளையாட வைக்கணும்.
நம்மால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார்னா, அந்த பிளாக் கலர் பொம்ரேனியன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட் துரத்த ஆரம்பிச்சிட்டார். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு இல்லை, மேட்டிங் பண்ணுறதுக்கு துரத்த ஆரம்பிச்சிட்டார். சிம்பா வந்துட்டு என்ன பண்ணாலும்னா, அவங்ககிட்டருந்து எஸ்கேப் போய் குடு குடு குடுன்னு எங்கிட்ட ஓடியான்ட்டான். அதுக்கப்புறம் வந்து நான் மேக்கை வந்து அந்த பக்கம் போய் அனுப்பிச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இவன் வந்து எங்கிட்ட உட்காந்துட்டாவ, ஏன்னா இவன் ஏதாச்சும் ஒரு இதுன்னா எங்கிட்ட ஓடியாந்துருவான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவனை வேண்டாம்னு சொல்லி போட அப்படின்னு அந்த பக்கம் தட்டி விட்டேன். அதனால் அவன் ஓடிட்டான். எல்லா டாக்ஸும் ஒன்றா விடும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இவ வந்து ஃபீபி இவ்வளோ தனியாக தான் விட்டு விட முடியும், ஏன்னு கேட்டிங்கன்னா இவள் திடீர் திடீர்னு மாறிடுவாள். ஸோ இவளை விடும்போது எல்லா டாக்ஸும் கேஜுக்குள்ளே வந்து லாக் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சரி இவ விளையாடுற வரைக்கும் நம்ம போயிட்டு அடுத்து மதியம் ஈவினிங் வைக்கிறதுக்கு வந்து ஃபுட்டு சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ராசஸிங் ஆரம்பித்தோம். அதெல்லாம் முடிச்சுட்டு சமைக்கிறதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா, திரும்பி பார்த்தா மேடம் வந்து தூங்கி அப்படியே படுத்துட்டாங்க. டயர்டாகி அங்கங்கேயும் வாக்கிங் போயிட்டு அப்படியே படுத்துட்டாங்க. அப்புறம் என்னடான்னு பக்கம் போய் பார்த்துக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, காலில் லைட்டாக புண்ணாக இருக்குது. ஸோ அந்த புண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து உடனே மருந்து வைக்கணும். அது ஒரு ஸ்ப்ரே ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஸ்ப்ரே வந்து அடிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம அதை வந்து அந்த பூச்சி அதெல்லாம் உட்காராது. ஸோ அந்த புண்ணு வந்து சீக்கிரம் ஹீல் ஆயிரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது சின்ன சின்ன ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நம்ம அந்த விளையாட வைக்கும்போது பார்க்குறப்பவே தெரிஞ்சிடும். ஸோ அதனால் சிறுசாக இருக்கும்போதே அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம வந்து சால்வ் பண்ணிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா, இவர் வந்து பப்பி, இவனை ஏன் தனியாக பண்ணிருக்கு அப்படின்னா, இவன் வந்துட்டு மற்ற டாக்ஸை கடிக்க ஆரம்பிச்சிருவான் போய். இங்கே வருங்க, நேராக அவங்க கூண்டு குளிக்கிறாங்க, இவர் போய் இவர் எந்த வேலையை பார்க்காம அவங்க கூட போய் சண்டைக்கு நின்றுருக்காரு தலைவர். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவனை தனியாக விடுறது. இவன் வந்து மற்ற டாக்ஸ் கூட அட்டாச்சே ஆக மாட்டான், ஹியூமன்ஸ் கூட அட்டாச் ஆக மாட்டான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பென்சோ, இவனை வந்து பார்த்திங்கன்னா மற்ற டாக்ஸ் கூட அட்டாச் ஆக மாட்டான், மற்ற டாக் வந்து பிடிச்சி கடிச்சு போடுவான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற ராட்வீலரே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ஆனால் லேப் பார்த்திங்கன்னா மற்ற டாக்ஸையும் கடிப்பான், ஹியூமன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பார்த்து தான் இவங்ககிட்ட பழக வேண்டியதாக இருக்கும். தலைவர் வந்து அப்படியே ரவுண்டிங் போயிட்டு இருப்பார், ஃபுல்லாக ஒரு வாட்டி ரவுண்ட் அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு ரகலை பண்ணிகிட்டு இருப்பார் யாராச்சும் கிட்ட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவனுக்கு அவனுக்கு சண்டை வந்துருச்சு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பற்றி எப்போவுமே தனியாக விடுறது. தனியாக விட்டாலுமே பார்த்திங்கன்னா அங்கே எங்கேயும் போயிட்டு சண்டை போடுறதுலேயே தான் குறியாக இருப்பாங்க ரெண்டு பேரும். எதுக்கு இப்படி சண்டை போடுறாங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் ஒருத்தர் போய் இவனை சமாதானப்படுத்தி அப்படியே அழுங்காமல் நீவி கொடுத்து அப்புறம் அப்படியே அழுங்காமல் இந்த பக்கம் கூப்பிட்டு வந்தால் தான் உண்டு. ஏன்னா டக்குனு போய் பிடிச்சோம்னா நம்மளையும் கடிச்சு போடுவான். அதனால் வந்துட்டு இது வந்து பண்ணணும். ஸோ இது இவன் அப்புறம் வந்து கட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஈவினிங்கு, ஈவினிங் ஃபுட் வைக்கிறப்ப எடுத்த வீடியோ இது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டைம் லப்ஸ் தான் எடுத்திருக்கேன், ஏன்னா அதுவும் கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ அதனால் வந்து டைம் லப்ஸே போட்டு விட்டேன். ஈவினிங் வந்து ஒரு 5:30 அப்படிங்கும்போது ஃபுட் வைக்க ஆரம்பிச்சிருவோம். மதியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2:30 அப்படிங்கும்போதே வந்து எல்லாம் விளையாண்டு முடிச்சு உள்ளே போய் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே வந்துட்டு ஃபுல்லாக சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து நான் அவுத்து விட்டுருவேன். அவுத்து விட்டதுக்கப்புறம் ஈவினிங் வந்து எல்லோரும் விளையாண்டுருப்பாங்க. ஈவினிங்கும் காலைல விளையாண்ட மாதிரி மதியம் விளையாண்ட மாதிரி எல்லோரும் விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மால் என்ன பண்ணார்னா, நேராக அங்கேருந்து இத்தினோண்டு ஒரு ஓட்டை இருந்தது, அதில் பூந்து ஓடிட்டார். யார் யாருன்னா பல்லு, மியா, அதுக்கப்புறம் சிம்பா, அப்புறம் வந்து மேக்கு, நாலு பேர் லைனாக ஒன்று பின்னாடி ஒன்று ஓடிட்டாங்க. அந்த பல்லு கூட சேராதுன்னு எத்தனை தடவை சொன்னேன், ஏறு மேலே ஏறு. ஏ சும்மா போல வா, டே பல்லு நீதான் எல்லாத்தையும் கூப்பிட்டு உனக்கு இருக்குது ஒரு நாளைக்கு. டே வா போலவா, மேக்கு மேக்கு ஏறு மேக் போலாம், லேட் ஆகிட்டு இருக்கு. சும்மா வா, நர்ரா நர்ரா. ஏண்டா இப்படி பண்றீங்கோ, நர்ற சும்மா வா. டே பல்லு போ. இவங்களை வண்டியில் கூப்பிட்டு போனால் தப்பாக போச்சு, மறுபடியும் எங்களை மறுபடியும் வண்டியில் கூப்பிட்டு போகணும்னு சொல்லி மறுபடியும் வண்டியில் இருக்கோன்றாங்க. நான் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி அலங்காமல் தூக்கி கொண்டு உள்ளே போட்டாச்சு. உள்ளே போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலர் சாக் எல்லாமே வந்துட்டு கீழே ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி எடுத்து விட்டுருவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நைட்டில் வந்து குளிர் அடிக்கும், அது இல்லாமல் மழை வந்துச்சுன்னா நிலையாமல் இருக்கிறதுக்கு வேண்டி அப்படி பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மாடுகள்லாம் பிடிச்சி உள்ளுக்குள்ளே கட்டணும். ஸோ அதுக்கு தான் வந்தோம். சரி எருமை அவுத்துட்டோம், அது ஓட ஆரம்பிச்சிருச்சு. மானு பின்னாடியே துரத்திட்டு போய் ஓடி போயிட்டு பார்த்தா நேராக போய் தண்ணி குடிக்கிறதுக்கு நின்றுச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் தண்ணி குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே கட்டணும்னா நம்மளுக்கான வேலை முடிஞ்சுது. இந்த மாதிரி நம்ம டாக்ஸ் வந்துட்டு ரெகுலராக என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு டாக்ஸ் மட்டும் தனியாக வீடியோ போடணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து அதுக்கும் வந்துட்டு வீடியோ எடுத்து வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வீடியோ முடிஞ்சுது, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.